செல்வராஜான், செல்வராஜா என்ன கேட்குறீங்க? பரம்பொருளே வணக்கம். நீங்கள் அதிகமான வீடியோக்களில் 10 இடத்திற்கு குரு சூரிய தொடர்பு கிடைத்தால் அரசு வேலை என்று சொல்கிறீர்கள். 10 இடம் தொழில் ஸ்தானம் தானே? அடிமை வேலை என்றால் 6 இடம் தானே? அரசு வேலை அடிமை வேலை தானே? அவர் முதலாளி இல்லையே. நான் பார்த்த சில ஜாதகங்களில் 6 இடத்தை குரு சூரியன் தொடர்பு கொள்ளும் போது அரசு வேலையில் இருக்கிறார்கள். குரு 12 மறைந்த நீசமானவர் அரசு உயர் அதிகாரி. ஒன்றும் புரியவில்லை பகவானே. எப்படி ஒன்றும் புரியும்? கோபத்தான் புரியும். நீங்கள் அடிக்கடி குரு 2 10 இடத்தை பார்க்கிறார்னு சொல்றீங்க. அவர் 6 இடத்தையும் தானே பார்க்கிறார். 6 குரு இருந்தாலும் 10 இடத்திற்கு பார்வை தானே? அரசு வேலைக்கு 6 இடமா 10 இடமா? இதுதான் மிகப்பெரிய சந்தேகம். அரசு வேலைக்கு 6 இடமா 10 இடமா? வேலைக்கு 10 இடம்னு சொல்றீங்க, தொழில் வேலைக்கு 6 இடம்னு சொல்றீங்க, தொழிலுக்கு 10 இடம்னு சொல்றீங்க. அதிகமான வீடியோகளில் 10 இடத்திற்கு குரு சூரிய தொடர்பு கிடைத்தால் அரசு வேலை. இதில் வந்து என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, 10 இடத்துடைய மிக முக்கியமான ஆதிபத்தியம் என்னென்னா நீடித்த வருமானம், அப்புறம் தான் தொழில். ஒருவருக்கு நிலையான அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கல. அதாவது நுணுக்கமான ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா தான் பலன் சொல்ல முடியும். நீடித்த வருமானம் என்பது 6 இடத்தை குறிக்கல, 10 இடத்தை குறிக்குது. அதாவது ஒருவர் தொழில் செய்தல், அல்லது டாக்டர் இருக்கிறார், டாக்டர் 24 மணி நேரம் டாக்டர் தான், லாயர் 24 மணி நேரம் லாயர் தான். அதே மாதிரி அரசு ஊழியருக்கு 31 1 அடித்தா டோக்கன் மாதிரி ஏடிஎம்ல வந்து விழுந்துருது. அந்த நீடித்த வருமானம், ஒருவர் வேலை செய்வார் என்பதை 6 இடத்திலும், அவருக்கு நிரந்தர வருமானம் இருக்கிறது என்பதை 10 இடத்திலும் கணிக்க வேண்டும். நான் வந்து அந்த 10 இடத்தை சொல்றது காரணம் தான், எவர் ஒருவருக்கு 10 பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதோ அவருக்கு நிலைத்த வருமானம் கிடைக்கும். எல்லோரும் ஏன் அரசு வேலையை விரும்புறீங்க? அரசு வேலை நீங்கள் வேலைக்கு போனாலும் போகலனாலும் சும்மா போய் உட்காந்துட்டு சீட்டில் போயிட்டு கையெழுத்த போட்டு வந்தாலும் 31 ஏன்னா சம்பளம் வந்துருக்கு. அந்த இன்னொன்று, அரசு வேலையில் இருக்கிற இடர்பாடுகள் எல்லாம் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் அதில் உள்ள ஒரு பயம், மேலதிகாரிக்கு உள்ள ஒரு பெரிய பயம், இந்த நோட்டு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ரகசிய காப்பு இது, அதில் வந்து அதில் மேலதிகாரி ஒன்று எழுதிட்டாருன்னா அவ்வளோதான், அரசு இது கிடையாது, என்னது ப்ரொமோஷன் கிடையாது, இன்க்ரிமெண்ட் கிடையாது, எல்லாமே அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும், அது போகணும், ப்ரைவேட்லேயாவது முதலாளிட்ட போய் சண்டை போட்டு வாங்கிடலாம், இங்கே 4 டேபிள் தாண்டதுக்குள்ளே நம்ம வந்து ரிட்டையர்டாக ஆகிடுவோம். ஆக எல்லா வேலைகளிலும் இருக்கின்ற சிக்கல்கள் அரசு வேலையிலையும் இருக்குதுன்னாலும் சஸ்பெண்ட் ஆனால் கூட பாதி சம்பளம், ப்ரைவேட்டுக்காரன் கொடுக்க மாட்டான், வெளியில் அனுப்பிச்சிருவான், கவர்மெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ணானா பாதி சம்பளமாக உண்டு. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு தான் அரசு வேலை விரும்பப்படுகிறது. ஆயினும் செல்வராஜா, இந்த நிலைத்த வருமானம், நீடித்த வருமானம், வாழ்நாள் முழுக்க வருமானம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் 10 பாவகத்தை தான் பார்க்கணும். 10 பாவகம், 2 பாவகம் லாபஸ்தானம், செய்யும் தொழிலில் லாபம், அவ்வப்போது லாபம், 11 தனஸ்தானம், உங்களுடைய அளவு எப்படி இருக்கும். உங்களுக்கு 10,000 பென்ஷன் வாங்குறீங்களா, 1,00,000 பென்ஷன் வாங்குறீங்களா, மாதம் 10,00,000 கிடைக்குதா, 1,00,000 கிடைக்குதான்றதை குவாலிட்டியை கொடுக்கறது 2 பாவகம். ஒரு எந்த பாவகம் எப்படிப்பட்ட அமைப்பில் உள்ளுக்குள்ளே சூட்சமான ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து ஒரு இதில் தான் நம்ம வந்து கணிச்சுக்கொள்ளணும். அது போக போக அனுபவத்தில் தான் உங்களுக்கு வரும். 2, 9, 11 தன பாவகங்களாக இருந்தாலும், அதாவது வந்து எவ்வளவு நீங்கள் சம்பாதிப்பீர்கள் அப்படிங்கிறத மகாதனயோகம்னு சொல்லப்படக்கூடிய தனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 பாவகங்கள் சுட்டி காட்டினாலும் நிலைத்த நீடித்த வருமானம் அப்படிங்கிறத 10 பாவகம் என்று எனப்படக்கூடிய தொழில் பாவகம் தான் உறுதிப்படுத்தும். அப்போ தான் வந்து 10 பாவகம் யாவர் ஒருவருக்கு சுபமாக இருக்கிறதோ, சுகத்துவமாக இருக்கிறதோ, 10 பாவகாதிபதி சுகத்துவ அமைப்பில் இருக்கிறாரோ, அப்பொழுது தான் உங்களுக்கு ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீடித்து அது நிற்கும். அதன் அடிப்படையில் தான் நான் வந்து 6 பாவகம்ன்றது வேலையை மட்டும் தரக்கூடிய ஒரு அமைப்பு, 10 பாவகம் நீடித்த பென்ஷன், அரசு வேலையில் உள்ள ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டு பென்ஷன். ரிட்டையர்ட் ஆனாலும் செத்தது சாக போகிற வரைக்கும் நமக்கு, செத்ததுக்கு அப்புறம் நம்ம பொண்டாட்டிக்கு காசு அப்படிங்கிற ஒரு நிலைத்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய அரசு அமைப்பாகிய அரசு பணி, அரசு அடிமை வேலைக்கு 10 பாவகம் முக்கியம்னு தான் என்னுடைய பலன்கள் அடிப்படையில் நான் கண்டிப்பாக சொல்வேன். 10 பாவகத்தின் அமைப்பின்படி வந்து 10 பாவகம் எங்கே வந்து வலுவாக இருக்கிறதோ அந்த வலுவாக இருக்கிற அமைப்பில் அரசு பணி கிடைக்கும்னு சொல்லுவேன். ஆக செல்வராஜா, உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். எதையுமே இன்னொன்று,
மேம்போக்காக எதையுமே நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வெளிப்படையாக விதிகளோடு சொல்லிக் கொடுக்கத்தான் செய்கிறேன். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அதில் உள்ள நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்குறேன். சில நேரங்களில் என்ன ஏரியாமல் அந்த இதை சொல்லியிருக்கலாம். அதனால் வந்து இப்போ 6 குரு 12 மறைந்த நீசமானவர் அரசு உயரதிகாரி, நான் எந்த காலத்தில் நீச்சத்தை சொன்னேன்? நான் எந்த காலத்தில் சுகத்துவத்தை தானே சொல்கிறேன், நீச்சத்தை நான் சொல்லவே இல்லையே. குருவோ சூரியனோ 6-12 மறைஞ்சாலும் சில சுபத்துவ அமைப்புகளுக்கு லக்னத்தை மறந்துருங்கன்னு தானே சொல்கிறேன். லக்னத்தை மறந்து விட்டீர்களே ஆனால் அங்கே 6-12 இருக்காதே. ஆக சகல வித விஷயங்களையும் லக்னத்தோடு உட்பட எல்லாத்தையும் கணிச்சுக்கிட்டு பலன் அறியும் போது மட்டும் அப்படியே லக்னத்தை மறந்து விட்டு சுபத்துவ சூட்சும அமைப்புகளோடு வந்துட்டீங்கன்னாலே சூரியன் குரு சேர்க்கை, அங்கே குரு நீச்சம், நீச்சமானாலும் அவர் சுபர் சுபர் தானே, கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே அப்படிங்கிற அமைப்பில் அவர் இப்போது நான் சென்ற கேள்விக்கு பதில் சொன்ன போல அங்கே அந்த இடத்தில் அவர் நீச்சமானாலும் ஸ்தானப்படுத்தி சென்ற கேள்விக்கு ஷியாம் சுந்தருக்கு கேள்வி பதில் கொடுத்த பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் 12 நீச்சம்னு வந்துட்டா அப்போ அந்த 12 கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க. 12 கும்பலக்னம்னு வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் நீச்சமாக இருக்கிறார், கும்பலக்னத்துக்கு தான் 12 நீச்சமாவார். அப்போ அந்த நீச்சமாகும் போது அவர் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். இங்கே தான் குருவின் பலத்தை அறிவதற்கு நீங்கள் அங்கே வக்ரமாக இருக்கிறாரா, வக்ர நிலையில் உள்ளவர் இயல்புக்கு மாறான ஒரு அமைப்புன்னு சொல்லப்படுகிறது. அப்போ அங்கே அவர் நீச்சம் இல்லை, நீச்சத்தை விட இயல்புக்கு மாறான நிலையான உச்சத்திற்கு பருக, உச்சம்னே சில மூல நூல்களை சொன்னாலும் நேரடியான உச்சத்திற்கும் நீச வக்ரம் என்பதற்கும் வித்தியாசமாக இருக்கிறதுனால நீச்சமாக இருக்கின்ற குரு வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக அவர் நீச்சம் இல்லை. அவர் சந்திரகேந்திரத்தில் இருந்தால் நீச்சம் இல்லை. அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்கேயே உச்சமாக இருந்தால் அவர் நீச்சம் இல்லை. திக்பலத்திற்கு அருகில் வேற இருக்கிறார். ஆகவே ஸ்தானபலத்தை குரு 12 மறைந்து நீச்சமாகி இழந்திருந்தாலும் வேறு வகையில் திக்பலம் திருப்பலம் என்கின்ற வகையில் அவர் வலுவாக இருந்தால் அவர் அவராகவே இருப்பார் அப்படிங்கிறது தான் விதி. எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் சொல்லி கொடுத்துட முடியாது. எல்லா அமைப்புகளுக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அப்படியே மனசுக்குள்ள உரு போட்டு நான் எப்படி சொல்லுகிறேன் அப்படிங்கிறத அப்படியே விளங்க புரிய 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 செல்வராஜா உங்களுக்கு நல்லா புரியும். 6-10 இடங்களுடைய வித்தியாசம் இதுதான். 6 இடம் வேலை அடிமைத்தனம் அத்தனையும் குறித்தாலும் 10 இடமே அந்த வேலையின் மூலமாக கிடைக்கும் பொருள் வரவு நீடித்திருக்குமா, அந்த பொருள் வரவு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதாகுமா, எவ்வளவு சம்பாதிப்பீங்க இப்படிங்கிறதான் காட்டுறது. அதனால தான் 10 இடம் அதிக சுபத்துவமாக இருக்கணும், 6 இடம் எந்த இது அடிமை முதலாளி அப்படித்தான் சொல்லுவேனா. அந்த சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள தொடர்புகள், சூரியன் வேலை கொடுத்து சம்பாதிப்பவர், சனி வேலை செய்து சம்பாதிப்பவர் அப்படின்னு நான் ரெண்டுக்கும் தொழில்காரர்களுக்கு வித்தியாசப்படுத்தி சொன்னதற்கான காரணமும் இதுதான். அப்போ அந்த சூரியன் வந்து எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறார், 6 எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறார், 10 எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் சொல்லணும். ஆகவே 6-10 நுணுக்கமான விஷயங்களை செல்வராஜா உங்களுக்கு சொல்லிட்டேன். இது மாதிரி தான் எல்லா பாவகங்களையும் சில சந்தேகங்கள் இருக்கிறதுல இப்படி தான் வரும் உங்களுக்கு, அதை அந்த இதை பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து ஜோதி அண்ணாமலை, மிக்க நன்றி குருஜி. வாழ்க்கையின் நிகழ்வுகளை இந்த காலத்தில் தான் நடக்கும் என்று எவ்வாறு கணிப்பது ஐயா? குறிப்பாக திருமணம் குழந்தை பிறப்பு போன்றவற்றை இந்த வருடம் இந்த மாதத்தில் நடக்கும் என்று எவ்வாறு சொல்கிறீர்கள்? உதாரணமாக ஒருவனுக்கு நடக்கின்ற திசை 7 அதிபதி திசையாக இல்லை, 7 வீட்டை தொடர்பு கொண்ட கிரகத்தின் திசையும் இல்லை, சுக்கிரனின் திசையும் இல்லை, இப்போது இந்த திசையில் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது ஒருவனுக்கு 1, 5, 9 கிரகங்களின் திசை நடந்தாலே அனைத்தும் கிடைக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நல்ல கேள்வி ஜோதி அண்ணாமலை. என்ன கேட்குறீங்க? வாழ்க்கையின் நிகழ்வுகளை இந்த காலத்தில் இப்படித்தான் நடக்கணும்னு எப்படி கணிக்கிறது, எப்படி இது பண்ணுறது? ஒருத்தன் பருவ காலத்தில், ஒருத்தனுக்கு திருமண காலத்தில் 7 அதிபதி திசையே நடக்கலை, என்ன பண்ணுறது? நம்பர் 1, தசைக்கு உள்ளே புக்தி என்ற ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒரு 20-19 சனி திசை நடக்குது, அவர் 7 அதிபதி திசை இல்லை, 19 இருந்து அது நடக்க ஆரம்பிக்குது, உடனே அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காது. சனி திசையில் சுக்கர புக்தியில் கல்யாணம் நடந்துடும். உள்ளே புக்தி அமைப்புகள் இதுக்கு தான் சொல்லப்படுகிறது. 9x9 தசை நடந்தால் மட்டும்தான், 7 அதிபதி தசை நடந்தால் மட்டும்தான் கல்யாணம் நடக்கின்றது. பேசிக்காக ஜோதிடம் தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம். அதனால் 7 அதிபதி தசை நடந்தால் மட்டுமே, 7 இடத்தோடு தொடர்பு கொண்டவருடைய தசை நடந்தால் மட்டுமே ஒருவருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நல்ல விஷயம், சரியான விஷயம் அல்ல. இது எப்படின்னா, புக்திகள் உள்ள இப்போ 7 இடத்தோடு சம்மந்தப்படாத சனி தசை நடக்கிறது, நிச்சயமாக சனி தசை சுக்கர புக்தி வரும். சனி தசையில் சுக்கர புக்தி நடக்கும்போது அவருக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும், இது வந்து மாறாத ஒன்று. அல்லது அந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்களில், 7 அதிபதியோட நட்சத்திரங்களில்
7:3-12 காமத்தை குறிக்கின்ற தாம்பத்திய சுகத்தை குறிக்கின்ற பாவகங்களில் ஒருத்தர் வந்து அமர்ந்திருக்கும்போது அவர் 7 தொடர்பு கொண்ட விஷயங்களாக இருக்கும்போது இவைகள் அந்த பருவத்தில் நிச்சயமாக வரத்தான் செய்யும். நிச்சயமாக இவைகள் வந்து அந்த பருவத்தில் வரத்தான் செய்யும். அந்த வருகின்ற அமைப்புகள் அது எப்படின்றத நீங்கள் அனுபவத்தில் தான் கணிக்கணும். ஏன்னா இன்னொன்று அடுத்து சொல்லுவேன், ஒரு சம்பவம் நம்ம நடப்பதற்கு முன்பு எந்த அதனுடைய விளைவு என்ன. அவர் தகப்பனாக போகிறார், குருவுடைய சஞ்சோடது 5:9 சம்பந்தப்பட்ட விஷயம், 5:9 சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குருவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எப்போது நடைபெற ஆரம்பிக்கிறதோ அப்போது வந்து அதற்கு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் நுணுக்கமாக கவனித்தீர்களே ஆனால் அந்த புக்திநாதர்கள் தங்களுடைய காரகத்துவ ஆதிபத்தியங்களை தசைக்கு உள்பட்டு செய்வார்கள் அப்படிங்கிறதான் விதி. புக்திநாதர்கள் தங்களுடைய தசைக்கு உள்பட்டு செய்வார்கள் அப்படிங்கிறதான் கண்டிப்பான ஒரு விதி. ஆகவே வந்து எதையுமே கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்கும் பொழுது நிச்சயமாக இது வந்துடும். இப்போ வந்து தசை முழுக்க 19-20 வருஷம் தசை சுக்கரதசையே வேறு விதமான தசை அமைப்புகளே நடக்குது. நிச்சயமாக அதை வந்து நீங்கள் இது பண்ண பார்க்கவே தேவையில்லை. 7 அதிபதி, 7 வீடு, 7 இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது குறிப்பாக சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற அமைப்புகள் சுக்கரனோடு தொடர்பு கொண்ட விஷயங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அது நடந்துடும். ஆகவே வந்து உள்ளுக்குள் நடக்கின்ற புக்தி அமைப்புகளை வந்து நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். சரியா, இத்துடன் இந்த நேரலையை முடிச்சுக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.